என்னென்ன தேவைன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் சிமெண்ட்டு, ஒயிட் போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுன்னு போட்டிருந்தா மட்டும் வாங்குங்க. ஸோ அதுதான் வந்து மெரைன் அக்வேரியமுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை நான் ஜேகே ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம மெரைன் அக்வேரியம்க்கு யூஸ் பண்ணுற வந்து அரகனைட் சாண்டு. ஸோ இது இந்தளவுக்கு நீங்கள் பெரிய ராக்ஸ் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு குவான்டிட்டியை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50% வந்து ஒயிட் சிமெண்ட்டு, 50% வந்து அரகனைட் சாண்டு. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பெரிய சாண்டாக இருந்ததுன்னா பெட்டரு அரகனைட் சாண்டில். நான் நார்மலாக இந்த மாதிரி வந்து க்ளவுஸ் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் செய்யும் ஒயிட் சிமெண்ட்டு நம்ம கையில் படும்போது இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டு செய்கிறது பெட்டர். நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இதில் தான் வந்து ஒரு 0.5% வந்து ஒயிட் சிமெண்ட்டு, 0.5% வந்து அரகனைட் சாண்டு, கொஞ்சோண்டு அந்த பீச்சில் கிடக்கும் சிப்பி, அந்த சிப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ராக் சால்ட் ஆட் பண்ணேன், ஐ மீன் கல்லுப்பு. இதெல்லாமே வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் இதுவாக இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு புழு இருக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப் மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த கலவையை வந்து மோல்ட் பண்ணிக்கோங்க. மோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 days காய வைங்க. காய வச்சுட்டு என்ன பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி வந்து நார்மல் ஃப்ரெஷ் வாட்டரில் நார்மலாக வர பைப் தண்ணியில் வந்து போட்டு ஊற வச்சுருங்க. எதுக்கு வந்து பைப் தண்ணியில் ஊற வைக்கணும்னா வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஒயிட் சிமெண்ட் தான். அந்த ஒயிட் சிமெண்ட்டில் வந்து pH லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மெரைன் டேங்கில் வந்து வாட்டர்லேயே ஆல்ரெடி pH லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுலேயும் pH லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வந்து உங்களோட ஃபிஷ்ஷஸை வந்து சாகரிச்சிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 8.3 8.9 வரைக்கும் pH லெவல் இருக்கலாம். ஸோ அதுக்கு மேலே எலிவேட் ஆகும்போது ஃபிஷ்ஷஸ் செத்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய இதை செஞ்சு வச்சுட்டேன், ராக்கை செஞ்சு வச்சுட்டேன். என்னால் மேக்கிங் வீடியோவை கலக்கிற வீடியோவை காமிக்க முடியல, பிகாஸ் நான் ஒருத்தந்தான் ஷூட் பண்ணி நானே தான் வீடியோ போடுறேன். ஸோ தப்பான்னு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு அவதார் படத்தில் வர மாதிரி வந்து அந்த ஹேங்கிங் மாடல் இருக்குல்ல, அந்த மாதிரி செய்வோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 0.5% வந்து ஒயிட் சிமெண்ட், 0.5% வந்து அரகனைட் சாண்டு, ராக் சால்ட்டு, கொஞ்சம் சிப்பி, அப்புறம் இது போதும். ஆக்சுவலாக இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா வேறு எதாவது ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம தண்ணியில் ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா வந்து ஆல்ரெடி கலந்த கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கல்லுப்புலாம் ஆல்ரெடி கரைஞ்சிருச்சு, ஆல்ரெடி போரஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 weeks வந்து அப்படியே ஊற என்ன ஆயிரும்னா வந்து இந்த ராக்ஸில் ஒயிட் சிமெண்ட்டில் உள்ள pH வந்து அப்படியே மொத்தமாக காலியாயிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுனா வந்து இது அப்படியே வந்து இப்போது நான் இன்றைக்கி காலையிலே வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ திரும்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 3 days வந்து once வந்து இந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒயிட் சிமெண்ட் pH வந்து குறைஞ்சிரும். ஒரு 3 weeks நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணாலும் சரி, ஒரு 3 weeks வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 weeks வந்து சால்ட் வாட்டரில் வச்சிங்கனாலே போதும். ஊற வச்சிட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம டேங்க்கில் அதுக்கடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாதீங்கன்னா, யூஸ் பண்ணோம்னா ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மற்ற அனிமல்ஸ் வச்சிங்கனாலும் எதுவும் ஆகாது. ஸோ இதுக்கு நான்
ரொம்ப செலவு பண்ணல. நார்மலாக அட்டோ ஃபாரஸ்ட் ராக்கு மற்றபடி அட்வான்ஸ் ராக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்கன்னா அட்டோ ஃபாரஸ்ட் ராக்ஸில் வாங்கினீங்கன்னா பர் கேஜியை வந்து 450 ருபீஸோ 500 வருது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா நான் வந்து ஒரு 3 kg ஒயிட் சிமெண்ட் வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட இருந்து அரகனை சாண்டுற சும்மா இருந்தது. அந்த அரகனை சாண்டை யூஸ் பண்ணி பண்ணிட்டேன். எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ராக் செய்கிறதுக்கு 90 ரூபா ஆச்சு. 90 ருபீஸ் தான் எனக்கு வந்து ஒரு இந்த இது செய்கிறதுக்கு எனக்கு 90 ருபீஸ் ஆகிருக்கு. இதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு 3 kg ஒயிட் சிமெண்ட்டு, 3 kg அரகனை சாண்டு, கல்லுப்பு, அப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு இந்த பீச்சில் புறக்கிட்டு இந்த சிப்பி, இந்த ஷீஷோஸில் இருக்கும் பார்த்தீங்களா சிப்பி, அந்த சிப்பியை வந்து போட்டு பண்ணாலே இது ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து என்னோட நானோ டேங்கில் வந்து வைக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு 1 ft டேங்க் வச்சுருக்கேன். அதை வந்து பேக் சம்ப் ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ராக்ஸ் வச்சுட்டு நான் வளர்க்கலாம், ஃபிஷஸ் வளர்க்கலான்னு பார்க்குறேன். இதோட வீடியோஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியாது. ஆல்ரெடி என்னோடய லைட் செஞ்ச வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இந்த வீடியோ இனிமேல் போகிற வீடியோஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஃப்யூச்சரில் நிறைய டிஐஒய் திங்ஸ் வந்து நான் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்க திரும்பவும் சொல்கிறேன், மறக்க தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.